பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகை எடுத்துக்கங்க. லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மாசம் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் கடந்த April 6 நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கு. தேர்தல் முடிவுகள்ல அதிகப்படியான வாக்குகளை பெற்று டிஎம்கே தான் மெஜாரிட்டியா ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எதிர்கட்சியா ADMK இருக்க போகுது. 3வது இடத்தை நாம் தமிழர் கட்சி தான் பிடிச்சிருக்கு. இந்த தேர்தல்ல ஒரு சில சினிமா திரையுலக நட்சத்திரங்களும் போட்டியிட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பா தேர்தல்ல போட்டியிடுவாரு அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தல்ல போட்டியிடல அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் தேர்தல்ல போட்டியிட போறாரு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே கமலஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. கண்டிப்பா இந்த வருஷ தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு கமலஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கமலஹாசன் அவர்களும் பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. கோவை மாவட்டத்துல மார்னிங்ல இருந்தே கமலஹாசன் அவர்கள் தான் லீடிங்ல இருந்துட்டு இருந்தாரு. கண்டிப்பா கமலஹாசன் அவர்கள் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா ஒரு 5 ரவுண்ட்ல அவரு பின்னடைவை சந்திக்க நேரிட்டது. கமலஹாசன் அவர்கள் இந்த தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறது கமலஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்கு. அவரு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்துல தோக்கல, மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. கமலஹாசன் அவர்களை தொடர்ந்து இன்னும் ஒரு சில திரையுலக பிரபலங்களும் இந்த தேர்தல்ல போட்டியிட்டாங்க. குஷ்பு அவர்கள் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டாங்க. குஷ்பு அவர்களும் தோல்வியைதான் தழுவிருக்காங்க. மன்சூர் அலிகான் அவர்கள் சுயேட்சையாவே போட்டியிட்டாரு, அவரும் தோல்வியைதான் தழுவிருக்காரு. மயில்சாமி அவர்களும் போட்டியிட்டாரு, அவரும் தோல்வியை தான் தழுவிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சிருக்காரு. சினி செலிபிரிட்டிஸ்லயே தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி அடைந்த ஒரு சினிமா திரையுலக பிரபலம் அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாமும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த தேர்தல் முடிவுகளை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினி செலிபிரிட்டிஸ் லைஃப்ல நடக்கிற எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க. சுத்தமா இருப்போம், இந்த கொரோனாவை விரட்டுவோம். ஸோ நீங்கள் வந்து இடையில வந்து ஒரு குரூப்பை வந்து கலாய்ச்சிட்டு போகிற மாதிரி ஒரு மேட்ரு பார்த்தீங்களா, பேசிக்கிட்டு அந்த கேரக்டராக மாறி அப்படியே லேசை தள்ளிட்டு, ஏ ஆமாடா மீஸ் இருக்குது ஆம்பளை தாண்டா அப்படின்னா ஒன்று அஜித் சார் தான் சொன்னார், இல்லை ஆமாண்டா ஆம்பளை தான்.